ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்கள் எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ். என்ன ரீசன்னா, நம்ம லாஸ்ட் வீக் வந்து 700 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு நண்பர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு, முட்டையை வச்சு அதோட பாலினத்தை கண்டுபிடிக்கலாமா, அதாவது வந்து குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் வந்து அது சேவலாக பொறிக்குமா இல்லை கோழியாக பொறிக்குமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு. அந்த முட்டையை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ கீப் வாட்சிங். ஸோ அவர் வந்து நாட்டுக்கோழியில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, நாட்டுக்கோழி முட்டையில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ இது நம்ம வீட்டில் விட்ட நாட்டுக்கோழி முட்டை தான். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப் பார்த்தே உங்களுக்கு தெரியும், அதாவது வந்து உள்ளே வந்து சேவல் அப்படி சேவல் வந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி அப்படி இருந்ததுன்னா அதோட முட்டை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். என்னென்னா வந்து மேலே வந்து கூர்மையாக இருக்கும், இது வந்து சேவல் முட்டை. அதுவே வந்து நீங்கள் கோழி முட்டைனா இவ்வளோ கூர்மையாக இருக்காது. அதுவுமே நாங்கள் ஃபோட்டோவில் காட்டுறோம், நீங்கள் பாருங்கள், கூர்மை இல்லாமல் ஒரு பிளெயினாக வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதாவது இவ்வளோ கூர்மையாக இருக்காது, கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதாவது வந்து கூர்மையாக இருந்தால் வந்து அது உள்ளே வந்து நீங்கள் கொஞ்சம் அட வச்சிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பொறிக்கிறப்ப சேவலாக கொஞ்சம் பொறிக்கும். அதே வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக இல்லாமல் வந்து ஒரு மைல்டாக ஒரு ரவுண்ட் இருந்ததுன்னா அது வந்து கோழியாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த நான் நண்பர் கேட்ட க்வெஸ்சனுக்கு நான் வந்து ஆன்சர் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நாட்டு கோழிகள் இல்லை வந்து முயல் நிறைய ஏதாவது வீட்டில் வளர்க்குற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வந்து எனக்கு மெயில் அனுப்புங்க, அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.